ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஹேர் ஸ்டைலிங் பத்தி நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வீட்லயே ட்ரை பண்றது நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நாங்க பார்லர்ல எல்லாம் 5,000, 6,000, 8,000 கூட செலவு பண்ணி ஹேர் ஸ்டைலிங் பண்ணிருக்கோம், அதெல்லாம் சரியா வரல, நீங்க சொன்ன டிப்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைலிங் வீடியோ நம்மளோட சேனல்ல பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அந்த வீடியோ விட இந்த வீடியோல சிம்பிள் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அந்த வீடியோ ப்ராசஸிங் கொஞ்சம் நீளமா இருக்கும், ஆனா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், தேவையான பொருட்களும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இன்னும் தமிழ் பியூட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரியற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். அடுத்து வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிரும். நம்ம பார்லர்ல போய் ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு வந்து மிஷின்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட ஹேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காசுமே ரொம்பவே அதிகம், 4,000, 5,000, 8,000, 10,000 கூட செலவு பண்றாங்க பார்லர்ல. ஆனா நம்ம இந்த வீடியோல வீட்லயே எப்படி சிம்பிள் ரெமெடிஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பாக்க போறோம். தேவையான பொருட்கள் பாத்திரலாம். சோள மாவு அல்லது மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் 1/2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க, சாதம் பொடிச்ச கஞ்சி 1/2 கப் எடுத்துக்கோங்க, வாஸ்லின் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள், ரொம்பவே சிம்பிளா தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேன்ல சோள மாவு அல்லது மைதா மாவு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க, சாதம் பொடிச்ச கஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம கரைச்சிட்டு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல சிம்ல வச்சு நீங்க அடுப்புல வச்சிருங்க. இது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, கட்டி இல்லாம கொதிக்கிற வரையே நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க நல்லா கொதிச்சு சுண்டி சுருண்டு வரும்போது இந்த வாஸ்லின் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இதை நல்லா ஆற விடுங்க. ஆறினதும் உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணும். அதாவது உங்க ஹேர் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஹேரா தான் இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க இது அப்ளை பண்றதுக்கு முதல் நாளே பாத்தீங்க அப்படின்னா ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரையா விட்டுருங்க. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெமெடியை ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேக்குறீங்க, பட் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எப்ப எல்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ அப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த கலப்பை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கால்ப்ல இருந்து நுனி வரைய நல்லா ஃபுல்லாவே தலை ஃபுல்லாவே அப்ளை பண்ணி 2 மணி நேரம் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு கொண்ட போட்டுக்கலாமான்னு கேக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. தலையை அப்படியே தான் நீங்க விடணும். இதை அப்ளை பண்ணிட்டு சீவி வச்சு ஒரு தடவை ஸ்ட்ரைட்டா சீவி விட்டுருங்க. சீவி விட்டு அப்படியே 2 மணி நேரத்துக்கு ட்ரை ஆக விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட ரெகுலர் ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரைட்டன் ஆகும். இதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா வீக்லி 1 டைம்ஸ் ஆகுது மினிமம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆனா நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்றதுதான் பெட்டர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஹேர் ஸ்டைலிங்க்கு சிம்பிள் ரெமெடிஸ் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோல பாத்துருப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹேர் ஸ்டைலிங் பண்ண ரொம்பவே ஆசையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்க அப்லோட் பண்றப்பெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் நாங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோல சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கலாம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.